Hey guys, welcome back. This is Sylvie and you're watching my channel UV Pastimes. So, iniki namma enna video paaka porom paathina oru day in my life vlog da paak porom. Ipo vandu actually evening 4 o'clock agudhu enga veetukku iniki guests varanga. So, avungalukaga dinner panna porom. Adha dhaan namma iniki vlog edukka porom. So, na avungalukaga enna enna recipe la pandrennu video ku la poi paakalam. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனடியே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஏன்னா நான் இவ குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நோட்டும் கைமோ உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்க போகிறேன் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு டைம் வந்து எவ்வளோ இருக்குது இன்னும் எவ்வளோ பண்ணணும் ஒன்றுன்னா செஞ்சுட்டு டிக் பண்ணிட்டு வரமோ
ஸோ ஃபஸ்ட்டு அந்த பூண்டில் இருக்க மேலே இருக்க தோல்லாம் உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக பூண்டு உரிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். டடா, ஆஸ் ஈஸி ஆஸ் தட். அடுத்து நம்ம இஞ்சி சீவிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். யூஸ்வலாக நான் 50-50 தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பூண்டு ஜாஸ்தி போடுவாங்க சிலர், இஞ்சி வந்து குறைச்சி போடுவாங்க, உங்கள் இஷ்டம் தான். இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு இது வந்து இன்னும் லாங் ரன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் வினிகர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கை வச்சு அரைக்காதீங்க, கை வைக்காமல் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த மிக்ஸி வந்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்துட்டு நீங்கள் வேறு எந்த ரெசிபீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க கேப்பில் நம்ம சிம்பா குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் இவரோட ரொட்டீனை கேட்டுகிட்டே இருக்கீங்க, இவருக்கு ரொட்டீன் என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் எடுக்கும்போது அவர் முழிச்சிட்டு இருந்தார்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் சிக்கன் பிரியாணிக்காக சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு மினிமம் 30 மினிட்ஸ், ஏன்னா வந்துட்டு நம்ம டைம் இல்லை, அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சு மேரினேட் ஆகட்டும் தான் இப்போயே பண்ணி வச்சிடுறேன். நான் சீக்கிரமாகவே வந்துட்டு ஹைதராபாதி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன், அதனால வந்து ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைதராபாதி பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் தென் சைட் பை சைட் இன்னொரு பர்னரில் நம்ம முட்டையும் வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான் ஃப்ரைக்காக ப்ரானை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ க்ளீன் பண்ண ப்ரான்ஸில் கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறமா வந்து கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு டேஷ் ஆஃப் லெமன் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும், லாஸ்ட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன்னா ப்ரான்ஸ் குக்காக நம்மளுக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் ஆகும். நெக்ஸ்ட் பிரியாணிக்கான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வேலையும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு.
மறுபடியும் எதுக்கு ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸுக்கும் அப்புறம் ஆனியன் ரைத்தாக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரைத்தால கொஞ்சமாக கியூக்கம்பரும் போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் அப்புறம் கியூக்கம்பர் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சீரகத்தூள், அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைம் இல்லாததுனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ரைத்தா பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் இல்லைன்னா வந்துட்டு சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபிளேவர் பிடிச்சா சாட் மசாலா போடலாம், இல்லைன்னா வந்து சீரகத்தூள் போட்டீங்கன்னா அந்த ஃபிளேவரே உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரைத்தாவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு லாக்டோஸ் இன்டாலரண்ட், இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். ஸோ வந்து நான் சென்னையில் இருக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் வச்சிருந்தேன் நான் என்னோட வீட்டில். ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன டிப் தான் இது. அதுலேருந்து நான் யாருக்கு ரைத்தா செஞ்சாலும் அந்த மாதிரி கொஞ்சமாக சீர்க்கத்தூள் போட்டு செஞ்சு தருவோம். ரொம்பவே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரசத்துக்காக மிளகு சீரகம், என்னோட ரசம் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் என்னென்ன பண்ண போடுவேன்னா மிளகு சீரகம், அப்புறம் தக்காளி, அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிடுவேன். நான் அரைச்சிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா ரசம் வைப்பது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் எக்ஸை ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். காஸ்ட் அயன் பானில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான். நம்ம மேரினேட் பண்ண அப்படியே அந்த மேரினேஷனை எடுத்து போட்டு குக் பண்ணிடலாம். லைக் ஒரு 3-5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் அது. கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் நீங்கள் பின்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரைடு எக்ஸும் அப்புறம் சைடில் வந்துட்டு ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஹைதராபாடி பிரியாணி, அப்புறம் ரசம், ரைத்தா, அப்புறம் முட்டை, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ப்ரான்ஸ் ஃப்ரை. ஸோ இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தான் நெக்ஸ்ட் பவர் ஃப்ரம் யூவி.